ஆப்பிரிக்க நாடான நமீபியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட 8 சிறுத்தைகளை மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரின் குணோ தேசிய பூங்காவில் பிரதமர் திரு மோடி திறந்துவிட்டார். பிரதமரின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் புலி உள்ளிட்ட வனவிலங்குகளை பாதுகாத்து அவற்றை அபிவிருத்தி செய்வதற்கான சீட்டா வகை சிறுத்தைகள் 70 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிற்கு வரவழைக்கப்பட்டன. சமூக நீதிக்காக பாடுபட்டு ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்கிட தொடர்ந்து போராடிய தந்தை பெரியாரின் 144வது பிறந்த நாளையொட்டி சென்னை தியாகராய நகர் இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட தந்தை பெரியாரின் திருவுருவப்படத்திற்கு புரட்சித்தாய் சின்னம்மா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பகுத்தறிவு பகலவன் சுயமரியாதை சுடருளி திராவிட இயக்கத்தின் பெருந்தலைவர் தந்தை பெரியாரின் 144வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தஞ்சை மாநகராட்சி பழைய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று முதல் பரிசலுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஒகேனக்கல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாதுகாப்பு கருதி பரிசல்களை இயக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் நீர்வரத்து குறைந்து தற்போது 28,000 கனஅடியாக உள்ளது. இந்நிலையில் இன்று முதல் பரிசல்களை இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. தமிழகத்தில் 2,45,00,000 கோடி வாக்காளர்கள் தங்களுடைய ஆதார் எண்ணை வாக்காளர் பட்டியலுடன் இணைக்க விண்ணப்பித்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தலைமைச் செயலகத்தில் அவர் அளித்த பேட்டியில் ஆதார் எண்ணை வாக்காளர் பட்டியலுடன் இணைப்பதற்கான விண்ணப்ப படிவும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அந்த படிவத்தின் மூலம் ஆதார் விவரங்களை அரசு அலுவலர்கள் வாக்காளர்களிடமிருந்து பெற்று கருடா செயலி மூலம் வாக்காளர்கள் பட்டியலில் இணைத்து வருவதாக திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். இந்துக்கள் பற்றி தரக்குறைவாக பேசியதாக திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா எம்பி மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்ட பாஜக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் அதன் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் திரு சுரேஷ்குமார் தலைமையில் காவல் நிலையம் முன்பு திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் காவல் நிலையத்தில் ஆர் ராசா மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி புகார் மனு ஒன்றையும் அளித்தனர். பனையையும் பனை சார்ந்த தொழில்களையும் தொழிலாளர்களையும் பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக 6 திணை மிதிவண்டி பயணக்குழுவினர் விழுப்புரத்திலிருந்து புறப்பட்டு பல்வேறு மாவட்டங்கள் வழியாக 2,500 கிலோமீட்டர் பயணம் செய்து கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி வந்தனர். புதுச்சேரி பெண்ணிடம் 3,25,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு கம்போடியாவில் டெலிகாலர் வேலை வாங்கித் தருவதாக கூறி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்த முயற்சி செய்த புதுச்சேரியைச் சேர்ந்த முகவரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் புதுச்சேரி டிஜிபியிடம் கடந்த 12ஆம் தேதி புகார் அளித்தார். இதன் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவிட்டு முதலியார்பேட்டையைச் சேர்ந்த முகவர் முருகனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியில் பொதுமக்களுக்கு குடிநீர் கிடைக்க கொடிவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று ஆளும் கட்சியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தார். பெருந்துறை சிப்காட் தொழிற்சாலை கழிவுநீரால் சிப்காட் சுற்றியுள்ள பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கேன்சர் உள்ளிட்ட நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கொடிவேரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டுவரப்பட்ட போதும் கழிவுநீரால் பாதிக்கப்பட்ட சென்னிமலை ஒன்றியம் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் தலைவர் முகேஷ் அம்பானி நேற்று காலை அபிஷேக சேவை மூலம் திருப்பதி கோவிலில் ஏழுமலையானை வழிபட்டார். சாமி தரிசனத்திற்காக நேற்று இரவு திருப்பதி மலைக்கு வந்த அவரை தேவஸ்தான அறக்காவலர் குழு தலைவர் சுப்பாரெட்டி மற்றும் அதிகாரிகள் வரவேற்றனர். உலக புகழ்பெற்ற திருநள்ளாறில் அமைந்துள்ள நலன்தீர்த்தம் குளத்தில் தண்ணீர் மறுசுழற்சி மூலம் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது.
குளத்தில் நீராடும் பக்தர்கள் எண்ணெய், சோப்பு, ஷாம்பு ஆகியவற்றை கொண்டு குளிப்பதால் தண்ணீர் மாசு அடைகிறது. அதனால் அந்நீரை மறுசுழற்சி முறையில் சுத்திகரிப்பு செய்ய வேண்டியுள்ளதால் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. திருச்சியிலிருந்து சிங்கப்பூருக்கு புறப்பட தயாராக இருந்த இண்டிகோ விமானத்தில் திருச்சியை சேர்ந்த முகமது சயீத், கலீல் ரஹ்மான் மற்றும் ராஜ் முகமது ஆகிய மூன்று பேரும் வெளிநாட்டு பணத்தை சிங்கப்பூருக்கு கடத்த முயன்றது தெரியவந்தது. அவர்களை கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவர்களிடமிருந்த 1.91 கோடி ரூபாய் இந்திய மதிப்பிலான அமெரிக்கன் டாலர், மலேசிய ரிங்கிட், சிங்கப்பூர் டாலர் உள்ளிட்ட வெளிநாட்டு கரன்சிகளை பறிமுதல் செய்தனர். சென்னை தண்டகார்பேட்டையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டு இருந்தபோது நிலை தடுமாறி கீழே நின்றதில் எதிரே வந்த டீசல் டேங்கர் லாரி சக்கரத்தில் சிக்கி கிருஷ்ணவரி என்ற 64 வயது மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் குறித்த சிசிடிவி கேமரா காட்சிகள் தற்போது வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து தண்டகார்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து டீசல் டேங்கர் லாரி டிரைவர் குணசேகரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிக்கப்பட்ட பழங்கால உலோகப் பொருட்களை எக்ஸ்ஆர்எஃப் எனும் நவீன கருவிகள் மூலம் ஆய்வு செய்யும் பணிகள் தொல்லியல் துறையினர் மேற்கொண்டுள்ளனர். அகல் ஆய்வில் கிடைத்த பழங்கால உலோகப் பொருட்களை ஆய்வு செய்வதற்காக பெங்களூரை சேர்ந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஆய்வு நிறுவனத்தைச் சேர்ந்த தொல்லியல் ஆய்வாளர் பத்மஸ்ரீ சாரதா ஸ்ரீனிவாசன் தலைமையிலான குழு இங்குள்ள உலோகப் பொருட்களை எக்ஸ்ஆர்எஃப் எனும் நவீன கருவி மூலம் ஆய்வு செய்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி முக்குடல் சார் பதிவாளர் அலுவலக எல்லைக்குட்பட்ட பகுதியில் உள்ள ஒரு இடத்தை முடிக்க தனிநபர் ஒருவர் அசல் ஆவணம் தொலைந்து போனதாக முக்குடல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதற்கு அங்கு பணியாற்றிய உதவி ஆய்வாளர் ஒருவர் போலியாக இன்ஸ்பெக்டர் கையெழுத்திட்டு புகார் மனு ரசீதை வழங்கியுள்ளார். இந்த புகார் மனுவை வைத்து பத்திரப்பதிவும் முடிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் உணவகத்தில் 5.5 கிலோ நகை கொள்ளை போன சம்பவத்தில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அந்த நகைகளை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் காவல்துறையின் நவீன கட்டுப்பாட்டு அறையின் தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ராமேஸ்வரம் பாம்பன் தூக்கு பாலம் திறக்கப்பட்டபோது 40க்கும் மேற்பட்ட விசைப்படைகள் ஒன்றின் பின் ஒன்றாக அணிவகுத்து சென்றதை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். நாகை மாவட்டத்திலிருந்து கேரளா செல்வதற்காக சுமார் 40க்கும் மேற்பட்ட ஆழ்கடல் மீன்பிடி விசைப்படைகள் பாம்பன் வடக்கு கடல் பாலத்தில் நங்கூரமிட்டு காத்திருந்தன. இந்நிலையில் பாம்பன் துறைமுக அதிகாரிகள் அனுமதி அளித்ததன் அடிப்படையில் பாம்பன் ரயில் தூக்கு பாலம் திறக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரதான சுற்றுலா தலமான பேச்சுப்பாறை அணையில் பாதுகாப்பு பணியில் இருக்கும் காவலர் அடிக்கடி மாயமாவதால் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கும் போது கண்காணிப்பு பணிகளில் தொய்வு ஏற்படுவதாகவும் இதனை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் அருகே சாலை ஒப்பந்ததாரிடம் லஞ்சம் வாங்கிய திமுக ஊராட்சி மன்ற பெண் தலைவரின் கணவர் மற்றும் ஊராட்சி மன்ற செயலாளரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். சாலை ஒப்பந்ததாரர் ஒருவரிடம் ஜெயக்குமார் ஒப்பந்த பணிகளுக்காக லஞ்சம் கேட்டுள்ளார். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சாலை ஒப்பந்ததாரர் முறையிட்டுள்ளார். அவர்களின் ஆலோசனையின் பேரில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இருந்த ஜெயக்குமாரிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை அவர் கொடுத்துள்ளார். ராமேஸ்வரத்தில் பாம்பன் முதல் மண்டபம் வரையிலான கடல் பரப்பு திடீரென்று நிறம் மாறியதால் மீனவர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து கடல்சார் விஞ்ஞானிகளிடம் கேட்கும்போது செப்டம்பர் அக்டோபரில் அதிகளவு உற்பத்தியாகும் நாட்டிலுக்கா சிண்டிலெம்ஸ் பூங்கோரை கடல் பாசியால் கடல்நீர் பச்சை நிறத்தில் காட்சியளிக்கிறது. மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் இந்த பாசிகள் தற்போது நீரோட்டத்தில் பரவி வருகிறது.
புதுச்சேரியில் காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் 1 முதல் 8 வகுப்பு வரை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு நாளை முதல் 1 வாரத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே திட்டமிட்டபடி வரும் 26ஆம் தேதி முதல் காலாண்டு தேர்வுகள் நடைபெறும் என்றும் புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள நகைக்கடையில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கேஸ் வெல்டிங் இயந்திரம் மூலம் இரும்பு கதவில் துளையிட்டு உள்ளே புகுந்த கும்பல் 1 கிலோ தங்க நகைகள் மற்றும் 3 கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தலைமையை தொண்டர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது புரட்சித் தலைவர் வகுத்த வழியில் செல்ல வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தந்தை பெரியாரின் 144வது பிறந்தநாளை முன்னிட்டு பெரியார் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பண்ருட்டி ராமச்சந்திரன் குறித்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்திற்கு பதிலளித்த ஓ பன்னீர்செல்வம், பெரியார் முதல் அம்மா வரை அரசியலில் பயணித்தவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் என்று தெரிவித்தார். அண்ணா சாலையில் சிம்சன் அருகில் உள்ள பெரியார் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பெரியாருக்கு கிடைத்துள்ள பெருமை மட்டுமல்ல இந்த ஆட்சிக்கும் இந்த மக்களுக்கும் கிடைத்துள்ள பெருமை என்று தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் அமமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 144வது பொதுக்கூட்டம் மன்னார்குடியில் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். எடப்பாடி பழனிசாமி தங்கள் சுயநலத்திற்காக அண்ணாவின் புகழை களங்கப்படுத்தி வருவதாக திரு காமராஜ் குற்றம் சாட்டினார். மேலும் கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு வேலு கார்த்திகேயன், எடப்பாடி பழனிசாமி தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறைக்க திமுகவிற்கு அடிமையாகிவிட்டதாக சாடினார். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் தக்கலையில் நடைபெற்றது. கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஸ்டீஃபன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் அமமுகவின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுகவிற்கு பொதுக்கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மின்கட்டணம், சொத்துவரி உயர்வு உள்ளிட்ட திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கும் அமமுக நிர்வாகிகள் கண்டனம் தெரிவித்தனர். கடலூர் மத்திய மாவட்ட அமமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. காடாம்புலியூரில் இக்கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு ஏபிஆர் பத்ரட்சகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மண்டல பொறுப்பாளர் திரு பாலசுந்தரம் சிறப்புரையாற்றினார். கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு அரசு மேல்நிலைப்பள்ளியில் வகுப்பறை சாவிகளை மாணவர்கள் மறைத்து வைத்து சிசிடிவி கேமராவையும் அடித்து நொறுக்கி தப்பிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. மேலும் அந்த மாணவர்கள் வகுப்புகளை பூட்டி போட்டு சென்றுவிட்டதால் மற்ற மாணவர்கள் வகுப்புகளுக்கு செல்ல முடியாமல் தவித்தனர். இதுகுறித்து தக்கலை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள நகைக்கடையில் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ளனர். இந்த நகைக்கடையின் 3வது மாடியில் உள்ள இரும்பு கதவில் கேஸ் வெல்டிங் இயந்திரம் மூலம் துளையிட்டு உள்ளே புகுந்த மர்ம கும்பல் நகைக்கடையில் இருந்த 60 லட்சம் மதிப்பிலான 1 கிலோ தங்க நகைகள் மற்றும் 3 கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை அருகே திருமணமான 6 நாட்களில் புதுமண தம்பதி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் உறவினர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முருகன் என்பவருக்கும் சந்தியா என்பவருக்கும் ஆண்மையில் திருமணம் நடைபெற்றது. மணப்பெண் வீட்டிற்கு இருவரும் விருந்திற்கு சென்றிருந்தனர். அப்போது மணப்பெண் சந்தியா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மனைவி சந்தியா திடீரென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் மனமுடைந்த முருகன் அருகே உள்ள விவசாய நிலத்தில் நேற்று இரவு விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார்.
சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக வெள்ளாளபுரம் ஏரி தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டி உபரிநீர் வெளியேறி வருகிறது. உபரிநீர் விளைநிலங்களில் பாய்வதால் பயிர்கள் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு அனைத்து விவசாய பொதுக்குழு தலைவர் திரு பி ஆர் பாண்டியன் துளூர்பேட்டை சுங்கச்சாவடி அருகே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி விவசாயிகள் பொதுமக்கள் நடத்தும் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்க சென்றபோது செங்கல்பட்டு மாவட்ட எல்லையான துளுப்பேடு சுங்கச்சாவடியில் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையால் பி ஆர் பாண்டியன் கைது செய்யப்பட்டு பெருநகர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 72வது பிறந்தநாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை நடத்த பாஜக திட்டமிட்டுள்ளது. பிரதமர் பரிசாக பெற்ற 1200 பொருட்கள் இன்று முதல் ஏலத்திற்கு விடப்படுகின்றன. வருமான வரித்துறையின் பெயரை பயன்படுத்தி மோசடி நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் கவனமாக இருக்குமாறும் வருமான வரித்துறை அறிவுறுத்தியுள்ளது. வருமான வரித்துறை கூடுதல் கமிஷனர் வித்யாதர் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பண மோசடி செய்வதை நோக்கமாக கொண்டு அங்கீகரிக்கப்படாத மின்னஞ்சல் முகவரியிலிருந்து போலியான மின்னஞ்சல் அனுப்பப்படுவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அம்பேத்கரின் தொலைநோக்கு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். டெல்லியில் அம்பேத்கரும் மோடியும் புத்தகத்தை முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், பிரதமர் மோடி அம்பேத்கரை உண்மையான முறையில் பின்பற்றி வருகிறார் என தெரிவித்தார். ராஜஸ்தானில் ஆழ்துளாய் கிணற்றில் தவறி விழுந்த சிறுமி 7 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டார். ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் உள்ள ஜசா படா என்ற கிராமத்தில் 200 அடி ஆழமுள்ள ஆழ்துளாய் கிணற்றில் சிறுமி ஒருவர் தவறி விழுந்தார். இதுகுறித்த தகவல் தெரியவந்ததை அடுத்து போலீசார் மற்றும் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அப்போது அவர்கள் ஆய்வு செய்ததில் சிறுமி 60 முதல் 70 அடி ஆழத்தில் சிக்கியுள்ளது தெரியவந்தது. கேரள மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் புரட்டாசி மாத பூஜைகள் இன்று தொடங்கியது. இதையொட்டி கோவில் நடையை திறந்து மேல்சாந்தி பரமேஸ்வரன் நம்பூதிரி தீபாரதனை காட்டினார். இன்று முதல் வருகிற 21ஆம் தேதி வரை சபரிமலையில் தினமும் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இதையடுத்து வரும் 21ஆம் தேதி இரவு 10 மணிக்கு கோவில் நடை சாத்தப்படும். ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் பக்தர்கள் அனைவரும் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேவஸ்வம் போர்டு தெரிவித்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சஞ்சய் ராவத்தை ஜாமீனில் விடுவிக்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மும்பை குடிசை சீரமைப்பு திட்டத்தில் 1000 கோடிக்கு மேல் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் பணபலன் பெற்றதாக அமலாக்கத்துறை தரப்பில் கூறப்படுகிறது. டெல்லியில் நைஜீரியாவைச் சேர்ந்த பெண் குரங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்தியாவில் குரங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. குரங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சந்தேகப்படும் மற்றொரு நபரும் டெல்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் கடந்த 45 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கேரளாவில் பாரத் ஜோடோ யாத்திரை என்ற பெயரில் ராகுல் காந்தி 9வது நாளாக பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளார். கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து இந்த பாத யாத்திரை தொடங்கியது. வேலை தேடி அலையும் படித்த இளைஞர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் என்றும் இளைஞர்களின் எதிர்காலத்தை வலிமையாக்க காங்கிரஸ் உழைத்து வருவதாகவும் தெரிவித்தார். காங்கிரஸை பலவீனப்படுத்த ராகுல் காந்தி போதாதா என முதலமைச்சர் கெஜ்ரிவால் விமர்சனம் செய்துள்ளார். குஜராத்தில் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்த அரவிந்த் கெஜ்ரிவால் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார்.
குஜராத்தில் மட்டுமல்லாது சமீப காலமாக நாடு முழுவதும் ஆம் ஆத்மி கட்சியை வலுப்படுத்தும் நடவடிக்கையில் கெஜ்ரிவால் ஈடுபட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சி எல்லாவற்றையும் இழந்துவிட்டதால் இனி வளர வாய்ப்பில்லை என நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார். அம்பேத்காரும் மோடியும் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் நடிகை குஷ்பு, காங்கிரஸில் இருக்கும் முக்கியமான தலைவர்கள் கட்சியை விட்டு வெளியேறிக் கொண்டிருப்பதால் காங்கிரஸ் கட்சி வளர வாய்ப்பில்லை என்றார். நாட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களில் இளங்கலை முதுகலை பட்டப்படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான கியூட் பொது தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. qsamrat.ac.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதள முகப்பு பக்கத்தில் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் இருந்து திரும்பிய மருத்துவ மாணவர்கள் தங்கள் கல்வியை இந்தியாவில் நிறைவு செய்ய அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவ இணையதளத்தை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இரண்டாயிரத்து 2024 மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா அல்லாத எதிர்க்கட்சிகளின் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பின்தங்கிய மாநிலங்கள் அனைத்திற்கும் சிறப்பு அந்தஸ்து அளிக்கப்படும் என்று பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரே மாதிரியான சீருடை அறிமுகம் செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் பாரதிய ஜனதாவை சேர்ந்த அஸ்வினி உபாத்யாயா என்பவர் புதுநல மனு தாக்கல் செய்தார். இந்த விவகாரம் உச்சநீதிமன்ற வரம்பிற்கு உட்பட்டது அல்ல என்று கூறிய நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்தனர். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் மோடி, கொரோனா மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் உலக விநியோக சங்கிலியில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்தியாவை உற்பத்தி மையமாக மாற்ற வருவதாக தெரிவித்துள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 22வது உச்சி மாநாடு உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்ட் நகரில் நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக உஸ்பெகிஸ்தான் சென்ற பிரதமர் திரு மோடி மாநாட்டில் உரையாற்றினார். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு வழக்கில் இலங்கை முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவை சந்தேக நபராக இலங்கை நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இலங்கையில் இதுபோன்ற தாக்குதல் நடைபெறவுள்ளதாக முன்பதாகவே அப்போதைய அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவிற்கு உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது. உளவுத்துறையின் இந்த எச்சரிக்கை அறிக்கையை மைத்ரிபால சிறிசேனா புறக்கணித்ததாக கொழும்பு கோட்டை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த வழக்கில் அக்டோபர் 14 தேதி மைத்ரிபால சிறிசேனா நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளது. பிரிட்டன் ராணி 2 எலிசபெத்தின் இறுதிச் சடங்குகள் செப்டம்பர் 19 தேதி நடக்க இருக்கின்றது. அன்றைய தினம் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு பணிகளுக்கு மட்டும் ரூபாய் 59 கோடி நிதி செலவிடப்படுகிறது. இதுகுறித்து நியூயார்க் போஸ்ட் வெளியிட்டிருக்கும் செய்தியில், ராணி எலிசபெத்தின் இறுதிச் சடங்கிற்காக செலவிடப்படும் தொகை பிரிட்டன் வரலாற்றில் ஒரே நாளில் பாதுகாப்பிற்காக செலவிடப்பட்ட மிகப்பெரிய தொகை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கிலாந்து கால்பந்து அணியின் முன்னாள் வீரர் டேவிட் பெக்காம் பொதுமக்களுடன் 12 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து ராணி 2 எலிசபெத்திற்கு அஞ்சலி செலுத்தினார். ராணிக்கு அஞ்சலி செலுத்திய பின் பேசிய டேவிட் பெக்காம், உலகம் முழுவதும் உள்ள அனைவருக்கும் இது கடினமான ஒன்று என தெரிவித்தார். பெக்காமுடன் அஞ்சலி செலுத்துவதற்காக வரிசையில் காத்திருந்த பொதுமக்களில் ஒருவர் கூறுகையில், இன்று பெக்காமுடன் வரிசையில் நேரத்தை செலவிட்ட பிறகு அவர் மீது பெரிய மரியாதை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தாா்.